அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ளதா இருக்க முடியல. சரி, நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள கலங்கை போக போகலான்னு போயிட்டு இருந்தா கலங்கை போ கொஞ்சம் கோழிங்க அமைதியா இருந்துச்சு. ஆனா அங்க நம்ம பசங்க உட்காந்து ஏதோ சாப்பிட்டு இருந்தானுங்க. என்னடா அப்படின்னு போய் பக்கத்துல போய் பார்த்தா நொங்கு. சரி, எனக்கு ஒண்ணு கொடுங்கடா அப்படின்னு கொடுத்தா உடனே வந்து கொடுத்தான். அப்படியே டவுட்டு கசா பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை. எனக்கு வேணும்டா அப்படின்னு ஒண்ணுமே இல்லைன்ட்டான். சரி, எங்கடா பேசுங்க கேட்டா, அந்த மரத்துல இருந்து பேசுறாங்க, எங்கடா இருக்கு, நம்ம போவோமா அப்படின்னு கேட்டேன். வாங்கடா அங்கதான் இருக்கு அப்படின்ட்டு கிளம்பிட்டானுங்க. சரி வாங்கடா போவோம் அப்படின்ட்டு நானும் அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். வெயில் ரொம்ப சூடா தாங்க இருக்கு, உண்மையிலே வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. அதனாலதான் இங்க வந்தேன், நல்ல ஸ்நாக்ஸா இருக்கும்னு நினைச்சிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். வெயில் செம்மையா கொளுத்தி எடுத்துருவாங்க போற வழியில கூட. அதுக்கப்புறம் வயல் மாதிரி இருந்ததுல இருந்து ஒரு காட்டை கூட்டு போனானுங்க. காடுன்னு பார்த்தா ஃபுல்லா கருவு காடா இருக்குது. ஒன்னொன்னே இதை பேய் படத்துல உள்ள போற மாதிரி பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க எங்கடா என்ன கூட்டு போறீங்க, என்ன ஒழுங்கா மரத்துக்கு கூட்டு போங்கடா, நான் நோம்பு சாப்பிடணும்டா அப்படின்னு அவனு கேட்டேன். சரி வாங்கண்ணா போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாம வாங்க, இந்த பாதை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவனு சொன்னானுங்க. பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளவு முள்ளு இருக்காங்க பாருங்க சைட்ல எல்லாம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியா எப்படியோ வெளில கூப்பிட்டு வந்துட்டானுங்க. பார்த்தா பசுமே அவ்வளோ ஒரு க்ரீனிஷா இருந்துச்சுங்க ஏரியாவே, செம்ம அழகா இருந்துச்சு வயல்லாம். ஆனா வெயில் கொஞ்சம் கொளுத்தி இருக்கணும்னு நினைச்சேன். பட் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அந்த வயல்ல தண்ணி விட்டு இருந்தாங்க, அதனால கொஞ்சம் அந்த கூலிங்னஸ் ஜில்னஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. சரி வாங்க நான் போலாம் அப்படின்னு அவனு கூட்டு போயிட்டே இருந்தானுங்க. அவனு ஃபாலோ பண்ணிட்டு நானும் போயிட்டே இருந்தேன். பார்த்தா இடையில ஏதோ வாய்க்கெல்லாம் வந்துச்சு, இறங்கி ஏறினானுங்க, டக்குனு இங்க திரும்பலானுங்க, எங்க திரும்பலானுங்க, எப்படிதான் போறது அப்படின்ட்டு நானும் அவன்கிட்ட கேட்டிருந்தேன். நீங்க ஒண்ணு கவலைப்பாங்கன்னா நான் உங்களை கூப்பிட்டு போறேன், நீங்க பேசாம ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. சரிடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருந்தாங்க. அதுல இந்த ப்ளூ டிஷர்ட் மட்டும் நீங்களே பாத்தீங்க எந்த அளவுக்கு சேட்டை பண்றான் அப்படின்ட்டு கையில அருவாள வேற தூக்கிட்டு போயிட்டு என்கிட்ட கதகதையா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி தான் அவங்க வீட்டுக்கு போறான், ரொம்ப நல்ல தண்ணியா என்ன எடுத்து குடிச்சு பாருங்க நான்லாம் சொல்றான். கடைசியில அந்த தண்ணி ஃபுல்லா பாசி பிடிச்சிட்டு இருக்குது. என்ன பண்றது, சரி நொங்க வேணுமே அப்படின்ட்டு அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யூட்டர்லாம் எடுத்து லெஃப்ட் ரைட் மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தாங்க. வேணுங்களே உழுந்து எழுதியிருக்காங்க, ஏன்னா எனக்கு கேமராவில் காட்டுங்க நான் உழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உழுவாங்க அவன் வேற. நான் அப்புறம் கையில் அருவாள் வச்சிருந்தான். சரி என்ன நம்ம பண்ணுறான் அவங்க கேட்டு தான் போகணும் அப்படியே போனேன். சைடில் மோட்டர் கொட்டையெல்லாம் வந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் உங்களுக்கு நொங்கு பிடிக்குன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நொங்கு வெயில் காலத்தில் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால தான் நானும் இவனுங்க பின்னாடி இவங்க என்ன தான் என்ன போட்டு கலாய்ச்சாலும் அவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். போகிற வழி கொஞ்சம் கண்டமுகளாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வயலில் நடக்கிறது பிடிக்கும். அதனால ஜாலியாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நல்லா பேசிக்கிட்டே போனானுங்க பசங்க, ஜாலியாக இருந்துச்சுங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு மரம் ஒன்று பக்கத்தில் வந்துச்சு. நான் கூட சேர்றா இந்த மரத்தில் பறிக்கலாமே நல்லாண்டா இருக்குது, இந்த மரத்தில் நொங்கு இருக்கேடா அப்படின்னு நானும் கொஞ்சம் பார்த்தேன். நான் நொங்கு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, பறிக்கலாம்னு சொன்னேன். அவனுங்க இல்லைண்ணா இந்த மரம்லாம் சரி வராது, வாங்க நான் உங்களுக்கு வேறு மரம் காட்டுறோம் அப்படின்னு சொன்னானுங்க. அப்படியாரா உங்களை நம்பலாமா, ஏற்கனவே என்ன ரொம்ப தூரம் வாக்கு விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி எவ்வளோ தூரம் தான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டா, நான் வந்த வழியை பின்னாடி திரும்பி பாருங்கண்ணா ஒரு ஜூம் ஒன்று போனேன் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 கிலோமீட்டருக்கு நடக்க விட்டானுங்க. என்ன பண்றது ஒன்றும் சொல்ல முடியல, எனக்கு நொங்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்கினா எங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானுங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க போகிற இடத்துலலாம் போயிட்டே இருந்தானுங்க. அப்படியே கீழே குளிஞ்சு பார்த்தா ஒரு கருங்கல் மாதிரி இருந்துச்சு. என்னடா இங்கே கருங்கல் இருக்கேன்னு நல்லா பார்த்தா அது எல்லை கல்லுங்க. என்னதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எல்லை கல் வச்சு பார்த்துருப்போம், ஆனால் வயலில் பார்த்துருக்க மாட்டோம். வயல்லையும் அந்த மாதிரி உண்டு, ஏன்னா அது இவங்க வய அவங்க வயன்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு, அதனால தான் எல்லை கல் வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே வயல்காரங்களாம் வந்துட்டு இருந்தாங்க, ஏன்னா இந்த நேரத்தில் வந்து மதிய டைம் நாங்கள் போனது, வெயில் சமையல் கொளுத்தி இருந்தது. வேலை பார்க்குறவங்க பிளாஸ்டிக் வாங்கி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி நம்ம பேசிட்டு போகிற வழியில் அப்புறம் மறுபடியும் அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். என்னதான் ரொம்ப தூரமாக இருந்தாலும் நம்ம போகிற வழியில் பிரேக் எடுக்கிறதுக்கு மோட்டர் செட்லாம் நம்ம வழியில் அதிகமாக வந்துருந்துச்சு. சரி அதில் ஒன்று தான் இது, அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டர் செட்டோட அழகாக பார்த்து ரசிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படி அந்த வயலில் அந்த அளவுக்கு தண்ணி வருதுங்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, நேரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு மோட்டர் செட் இந்த மாதிரி வயலில் மோட்டர் செட்டில் தண்ணி குடிக்கணும், தண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு ஆசை, அப்படி கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க பார்க்காம. சரி அப்படியே பார்த்துட்டு வேலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களை தொடர்ந்து பின்னாடி போயிட்டே இருந்தேன். எப்படா மரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்மையிலே அப்படி ஒரு டயர்ட் அவ்வளோ டயர்டில் போயிட்டு இருந்தேன். அந்த மோட்டர் செட்டில் அப்படியே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. போயிட்டு இருக்கப்போ தான் தூரத்தில் ஒரு நொங்கு மரம் தெரிஞ்சுது. சரிடே இந்த மரத்துக்கு தான் போகிறோமா அப்படின்னு கேட்டோம். ஆமாண்ணா வாங்க கொஞ்சம் வேகமாக வாங்க டைம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி பரவாயில்ல மரத்தை பார்த்தாச்சு கொஞ்சம் தூரம் அப்படின்ட்டு அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்.
ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி ரொம்ப பக்கத்தில் போயிட்டாமே சொல்லிட்டு அவனுங்க ஓடுறானுங்கன்ட்டு நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதனால கேமரா கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல வீடியோ தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போய் ஒரு வழியாக மரத்துக்கு பக்கத்தில் போயாச்சு. அதுக்கப்புறம் எப்படிடா மரத்தில் ஏறுவீங்களா, என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தானே அந்த அலக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னானுங்க. சரிடா யார் பிடிக்காதுன்னு கேட்டேன். அப்புறம் அந்த ஆரஞ்சு சட்டை கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தோம், அவன் தாங்க பிடிச்சான். அவன் போட்டு வெட்டு வெட்டு வெட்டுறாங்க, அருவாவில் வெட்டுற மாதிரி செம்மையாக வெட்டினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு பாருங்க. எப்படி அவன் வெட்டான்ட்டு பிடிச்சி இழுத்து இழுத்து அப்படி அவ்வளோ மரணமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மறக்காம இவனுக்காக ஒரு லைக்கை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா போடலன்னா போட்டுருங்க. அதுக்கப்புறம் சரி வெட்டிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு வழியில் ரொம்ப நேரம் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த நொங்கு கீழே விழுந்துச்சிங்க. அது எப்படி விழுது நீங்களே பாருங்க. செம்மையாக இருந்துச்சுல, தண்ணி தெளிச்சது கொஞ்சம் என் மூஞ்சிலே வரப்பட்டுருச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அதை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த போல் மேலே கொஞ்சம் பிஞ்சு மாதிரி தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னானுங்க அவனுங்க. சரி ஒரு வழியாக பெருசாச்சு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேடா போகலாமா என்ன அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் பத்தாதுனா இன்னும் மூணு பேருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தூக்கி காட்டினானுங்க. ஆனால் உண்மையை சொன்னால் செம்ம வெயிட்டுங்க, அவன் ஈஸியாக தூக்கிட்டானுங்க. அதை அவன் செம்ம வெயிட்டாக இருந்துச்சு, நானும் தூக்கி பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி ஒரு வழியாக மூணுத்தையும் பறிச்சுட்டு என்னால் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பணும். அது மூணுத்தையும் அவனுக்கு அசால்ட்டாக தூக்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அது ஷோல்டரில் வச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த வழி. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்னத்துக்கும் விட்டானுங்க. ஒரு வழியாக கேமரா தூக்கிக்கலாம் நானும் பார்த்தேன், இல்லை முடியாது நாங்கள் கேமரா பிடிச்சிக்கிறோம் நீங்கள் வேணால் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராலையும் ஏற்றிட்டாங்க. சரி ஒரு வழியாக அந்த இடத்த காலி பண்ணிட்டு வேறு மோட்டர் ரோட்டையெல்லாம் பார்த்துட்டு வர வழியில் அப்படியே நம்ம தென்னந்தோப்புக்கே கடைசியாக வந்து சேர்ந்தாச்சுங்க. சேர்ந்த மூணுத்தையும் வச்சு இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு மூணுத்தையும் வச்சுட்டோம். அது மூணு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நல்லா சூப்பரான குழந்தைங்க, மூணுமே சூப்பராக இருந்துச்சு. சமயம் சாப்பிட்ற கண்டிஷனில் தான் இருந்துச்சு மூணுமே. இதை தூக்கிட்டு வந்ததுக்கே நீங்கள் ஒரு லைக் போட்டுருவீங்க நம்புகிறோம், மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஓகே இப்போ ஃபைனலாக வெட்டி சாப்பிட்றதுக்கான நேரம். அழகாக மூணுத்தையும் அந்த ஆரஞ்சு டிஷர்ட்காரங்களும் அந்த தம்பி தான் செம்மையாக வெட்டினா, அவன் பேர் விசுவாங்க செம்மையாக வெட்டினாங்க. அதை வெட்டுறத நீங்களே பாருங்கள். ஆளாளுக்கு ஒன்று அவனே வெட்டி கொடுத்தான் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படிதான் இருக்குது அப்படின்னு அவனோட்ட கேட்டேன். அவங்க சாப்பிட்டுக்கிட்டே சூப்பராக இருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னானுங்க. மூணு பேருமே அப்படி ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. ஆக்சுவலாக வெயில் காலத்தில் இதை சாப்பிட்டு தான் ஆகணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஜூஸ் சாப்பிட்றத விட நோக்கு அவ்வளோ டேஸ்ட்டுங்க, உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் சேர்றா வண்டி எனக்கு ஒன்று போடுறா அப்படின்னு கேட்டேன். இதை நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக அவனை வெட்டி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி தரலாம். அவன் அவ்வளோ அழகாக வெட்டினாங்க, அவன் வெட்டுறதுலேயே நான் வந்து எப்படியும் மயங்கிட்டேங்க. அந்தளவுக்கு செம்மையாக வெட்டி தந்தான் எனக்காக. சரி அதுக்கப்புறம் தேங்க்ஸ்ரா பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த நொங்கை வாங்கிட்டு கிளம்பலான்னு இருந்தேன். எண்டில் இருங்கண்ணா நாங்கள் ஒன்று சொல்கிறோம், அது யூடியூப்பில் போடுறீங்களாண்ணா அப்படின்னு கேட்டானுங்க. சரிண்ணா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டேங்க. வெயில் காலத்தில் நொங்கு உடம்புக்கு நல்லது, முடிஞ்சால் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.